இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் கோவிட் பரவல் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. டெல்டா திரிபின் காரணமாக கோவிட் பரவல் தீவிரமாக அதிகரித்துள்ளது என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடுமையான பிரயத்தனங்களின் ஊடாக பெற்றுக்கொண்ட முன்னேற்றங்கள் வீணாகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அந்நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. டெல்டா கோவிட் திரிபானது அனைத்து வைரஸ்களை விடவும் கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்துவதுடன் பெரியம்மை போல எளிதில் பரவக்கூடியது என்றும் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் ஆய்வுகள் மூலம் தகவல். நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2150 பேர் அடையாளம். நேற்று ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் 61 பேர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,08,812 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 4,441 அதிகரிப்பு. வெளிநாடு செல்லும் இலங்கையர்களுக்கு வேண்டுகோளின் பிரகாரம் தடுப்பூசி சான்றிதழ் வழங்குவதற்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கேமந்த் கேரத் தெரிவித்துள்ளார். தனிநபர் தடுப்பூசி அட்டை, கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் சுகாதார வைத்திய அதிகாரியினால் தடுப்பூசி சான்றிதழ் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது அதிகாரபூர்வ தடுப்பூசி சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும், தடுப்பூசி சான்றிதழ் இன்றி பிரவேசிப்பதற்கு பல நாடுகள் தடை விதித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் பலரும் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதன் ஊடாக அங்கே தமது தொழில் சாலைகளில் உறுதிப்படுத்தலை மேற்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் அரசு நிறுவனங்களை வளமை போன்று செயற்பட அறிவித்துள்ள அரசாங்கம் அனைத்து அரசு சேவை ஊழியர்களையும் பணிக்கு அழைப்பதற்கான சுற்றுநிருபத்தை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு வெளியிடப்பட்ட சுற்றுநிருபம் ஆசிரியர்களுக்கு செல்லுபடி ஆகாது என கல்வி அமைச்சர் தகவல்கள் தெரிவிப்பு. ஆசிரியர்களுக்கு பாடசாலைகள் எப்போது ஆரம்பமாகுமோ அப்போது அவர்கள் பாடசாலைகளுக்கு சமூகம் தர முடியும் என மேலும் தகவல். இலங்கையில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும்போது வழங்கப்பட்ட சுகாதார அட்டையை தம்முடன் வைத்துக் கொள்வதனை கட்டாயமாக்குவதற்கு கோவிட் தடுப்பு செயலணி அவதானம் செலுத்தியுள்ளது. அதற்கமே அரசு நிறுவனங்கள் போன்று சூப்பர் மார்க்கெட்களில் நுழைவதற்கு இந்த அட்டையை தம்மிடம் வைத்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் என சுகாதார பிரிவின் பிரதானிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டு. இலங்கையில் மிக மோசமான கோவிட் தொற்று நோய் வரும் மாதங்களில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மலித் பீரிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் இணையதளம் மூலம் பேசிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், புதிய டெல்டா மாறுபாடு காரணமாக தெற்காசிய பிராந்தியம் உட்பட உலகளவில் நோய் தொற்றுகள் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் இந்த பிரச்சினை இலங்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த சில வாரங்களில் இலங்கையும் உலகின் பல நாடுகளும் மிக மோசமான கோவிட் தொற்று நோயை எதிர்கொள்ளும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றிய நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி மரணித்த கிசாலினியின் சரீரத்துக்கான 2ஆம் பிரேத பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட விசேட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினால் நேற்று காலை 8:30 முதல் மாலை 5:15 வரையில் சுமார் 9 மணித்தியாலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது சிறுமியின் உடலம் முதலில் சிடி ஸ்கேன் செய்யப்பட்டு உள்ளக காயங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்டு பின்னர் உடலத்தின் உடற்கூற்று மாதிரிகள் பெறப்பட்டு பல்வேறு ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிப்பு. சிறுவர்களுக்கான லேடி ரிச்வே மருத்துவமனையில் 40 சிறுவர்கள் கோவிட்-19 சிகிச்சைக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை பணிப்பாளர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 8 முதல் 12 வயதுக்குட்பட்டவர். அத்துடன் குறைந்தபட்சம் 4 சிறுவர்கள் தினசரி கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளாகின்றார்கள் என தெரிவித்திருக்கக்கூடிய மருத்துவர், தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையற்ற பயணங்களில் ஈடுபட சிறுவர்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டாம் என பெற்றோர்களை வலியுறுத்தியுள்ளார். திருமணங்கள், இறுதிச்சடங்குகள், பல்பொருள் அங்காடிகள் மற்றும் வேறு எந்த நெரிசலான இடங்களுக்கும் சிறுவர்களை அழைத்துச் செல்ல வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை முழுவதும் இன்று முதல் மக்கும் தன்மையற்ற பொலித்தீனால் உற்பத்தி செய்யப்பட்ட லஞ்ச் சீட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி மக்கும் தன்மையற்ற பொலித்தீனால் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து வகையான லஞ்ச் சீட்டுகளின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனை என அனைத்தும் இன்று முதல் தடை செய்யப்படுகின்றது. கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக இலங்கை மீது பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நாடுகளுடன் கலந்துரையாடி உரிய கட்டுப்பாடுகளை தளர்த்துவது பற்றி இக்கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும் என நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுற்றுலா விடுதிகளின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இந்த விடயத்தை அவர்களிடம் தெளிவுபடுத்தியுள்ளார். சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்ததாக அல்லது குற்றஞ்சாட்டப்பட்ட எந்தவொரு நபருக்கும் கட்சியில் உறுப்புரிமை வழங்கப்பட மாட்டாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது.
சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் அவர்களின் பதவிகளை பொருட்படுத்தாமல் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்த்தனை இதனை தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற வரையறை இந்தியாவில் உள்ள ஈழத்தமிழ் அகதிகளுக்கு பொருந்தாது என சுட்டிக்காட்டியுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதநேயமற்றது என குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தல். இலங்கையில் சுகாதார ஊழியர்களுக்குள் கொரோனா கொத்தணிகள் உருவாகலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வேகமாக பரவி வரும் டெல்டா திரிவால் சுகாதாரத்துறை பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. இலங்கையில் முழுமையாக இரண்டு கட்ட தடுப்பூசி போடப்பட்ட பல வைத்தியர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார ஊழியர்களுக்குள் பெரும் கொரோனா கொத்தணிகள் உருவாகலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றிய நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி மரணித்த கிசாலினியின் மரணம் தொடர்பில் ரிசாட் பதியுதீனின் வீட்டின் சில அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தகவல். இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று மீண்டும் மிக வேகமாக பரவுகின்றது. நாளாந்த மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. ஆனால் ராஜபக்ஷ அரசோ அசமந்த போக்கில் செயற்பட்டு வருகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிவதாகவும், இதன் காரணமாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் எம் தௌவி கோரிக்கை. முகமது நபியை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு காரைதீவு தவிசாளருக்கு எதிராக சம்மாந்துறை போலீஸில் முறைப்பாடு. கடகஸ்தீலிகே குகுலுவே கிராம பிரதேசத்தில் நபரொருவர் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தகவல். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் 400 கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், கொழும்பு வைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் முழுமையாக நிரம்பியிருக்கும் சூழ்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 250 மேற்பட்ட சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். பிரபல சிங்கள பாடகி உமாரியா சிங்கவம்ச காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராயகிரிய பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்று தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் பேச்சாளருமான அஜித் ரோகண தகவல். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பவனியா வளாகம் இன்று முதல் தனியான பல்கலைக்கழகமாக இயங்க உள்ளது. அதன்படி இலங்கைக்கான 17th பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறும் வகையில் செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் 52,719 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.